வகுப்பு பருவம் ஒன்று அறிவியல் பாடத்தில் மூன்றாவது அலகான நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற லெசனுக்கான நோட்ஸ் ஆஃப் லெசனை பார்ட் ஒன் இந்த நம்முடைய மூணாவது அலகை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். அதனுடைய முதல் பகுதிக்கான ஆசிரியர் பாட குறிப்பிட இதையோடு நம்ம பார்க்கலாம். அலகினுடைய தன்மை, கட்டிடக்கல் வகை, கற்கும் முறை, குழு கற்றல், கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள், உலோகப் பொருள்கள், அலகப் பொருள்கள், சமையல் உப்பு, சர்க்கரை, சுண்ணக்கட்டி, கற்றல் விளைவுகள். இந்த அலகுக்கான கற்றல் விளைவுகள் எல்ஓ நம்பர் S-702, பொருள்கள் மற்றும் உயிரினங்களை வேறுபடுத்துதல், அதாவது தனிமம் சேர்மம் ஆகியவற்றை வேறுபடுத்துதல், அலோகங்கள் மற்றும் சேர்மங்களை வேறுபடுத்துதல், எல்ஓ நம்பர் S-705, செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை காரணங்களோடு தொடர்பு படுத்துதல், திண்மம் திரவம் மற்றும் வாயுக்கள் மீது வெப்பத்தினுடைய விளைவுகளை விளக்குதல், எல்ஓ நம்பர் S-707, வேதிவினைகளுக்கான சுற்றமன்பாடுகளை எழுதுதல், வேதித்தனிமத்தினுடைய அமைப்பை குறிக்கும் வேதிக்குறியீடுகளை அறிதல், கற்றல் நோக்கங்கள், தனிமங்கள் மற்றும் சேர்மங்களுடைய மூலக்கூறுகளை புரிந்து கொள்ளுதல், பொதுவான தனிமங்களுடைய குறியீடுகளை அறிந்து கொள்ளுதல். பாடறிமுகம். நம்மை சுற்றி நாம் காணும் இடத்தை அடைத்துக் கொள்வதும் நிறை கொண்டதுமான ஒன்றையே பருப்பொருள்கள் என அழைக்கிறோம். பருப்பொருள்கள் எதனால் ஆக்கப்பட்டுள்ளன என உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற வினாவை எழுப்பி விவாதம் செய்து பாடறிமுகம் செய்தல் படித்தல். அணுக்கள், மூலக்கூறுகள், தனிமம், சேர்மத்தினுடைய மூலக்கூறுகள், குறியீடுகள், உலோகம், அலோகம், உலோகப் போலி போன்ற பாடக்கருத்துக்களை மாணவக்குழுக்களை படிக்கச் செய்து புதிய வார்த்தைகளை அடிக்கோடிட்டு அறிவியல் கலைச்சொற்களை அறியச் செய்தல். மனவரைபடம், பொருள்களுடைய கட்டமைப்பு அப்படிங்கிற மைய கருத்தின் அடிப்படையில் அணுக்கள் மூலக்கூறுகள் என பிரித்து அணுக்களினுடைய வகையாக இருக்கக்கூடிய பருப்பொருள், பருப்பொருளில் வந்து தூய பொருள் கலவை, தூய பொருள் வந்து தனிமம் சேர்மம் பிரிக்கிறது, தனிமத்தை வந்து உலகம் அலோகம் உலகப்பொருள் என பிரிக்கிறதுல, அது மாதிரி மூலக்கூறுகளை ஓரண மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, மூவண மூலக்கூறு என பிரிக்கிற அடிப்படையில் மனவரைபடம் வரைய வேண்டும். அடுத்ததாக தொகுத்தல் வழங்குதலும், மனவரைபடத்திற்கு கூடிய விவரங்களை மாணவக்குழுக்களை தொகுத்து வழங்கச் செய்தல், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை வேறுபடுத்துதல், பொருள்களுடைய கட்டமைப்புகளை தொகுத்து வழங்குதல், மூலக்கூறுடைய வகைகளை வகைப்படுத்தி விளக்குதல், பருப்பொருள்களுடைய வகைகளை வகைப்படுத்தி தொகுத்தல், வலுவூட்டல் செயல்பாடுகள். செயல்பாடு ஒன்று, மூலக்கூறு வரைபடம், மூலக்கூறு மாதிரியை கொண்டு தனிம சேர்ம மூலக்கூறினை அறிதல். செயல்பாடு இரண்டு, உலோக அலோகப் பொருள்களை கொண்டு வேறுபாடுகளை உற்று நோக்குதல். செயல்பாடு மூன்று, சேர்மங்களில் அடங்கியுள்ள தனிமங்களின் உறுப்புகளை எழுதுதல். செயல்பாடு நாலு, தனிமோர் சட்டணை மூலம் தனிமங்களுடைய குறியீடுகளையும் காணல். மதிப்பீடு நாக்கள், உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் எது? நாம் தனிமங்களை அவற்றின் வேதியியல் பண்புகள் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம். எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம்? எந்த விஞ்ஞானியும் முதன்முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்? குறைந்தீர் கற்றல். கியூஆர் கோடு அடிப்படையிலும் இணைய செயல்பாடுகள் அடிப்படையிலும் மனக்கணி அப்ளிகேஷன் கூடிய வீடியோ குழையும் மாணவர்களுக்கு காட்டி பாடகத்தினை மீள கற்பித்தல். எழுதுதல், பாடநூலில் உள்ள வினாக்களுக்கும் கூடுதலாக தரக்கூடிய சுந்தர வினாக்களுக்கும் இடைகண்டு எழுதி வரச் செய்தல். தொடர்பணி, கீழே கொடுக்கக்கூடிய அட்டவணையில் இடம்பெற்றக்கூடிய தனிமங்களுடைய எண்ணிக்கை மற்றும் அவற்றினுடைய பெயர்களையும், சேர்மங்களுடைய எண்ணிக்கையும் மற்றும் அவற்றினுடைய பெயர்களையும் அட்டவணையை நிரப்பி எழுதி வரச் செய்தல். அடுத்து இந்த மூன்றாவது அலகுக்கான பார்ட் டூக்கான நோட்ஸ் ஆஃப் லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி அமர்வுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.